அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டீ பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. என்னடா அது இப்படி சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வீடு கூட்டிகிட்டு நம்ம குடிச்சிட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் வச்சுட்டு நான் வீடியோ கூட்டிகிட்டு வீடியோ அப்லோட் பண்ண உட்காந்துட்டேன். அது பார்த்தா இந்த அளவில் வந்துடுச்சு. திடீர்னு பார்த்தா என்னடா கருகின வாடை அடிக்குது அப்படின்னு போய் பார்த்தா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சொட்டு டீ கூட இல்லைங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாத்திரம் டீ பாத்திரம் பளபளக்கணுமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அந்த டீ பாத்திரத்தை கருக விட்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேங்க. அடுப்பு இன்னும் பற்ற வைக்கலை. அந்த கருகின இடம் வரைக்கும் நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். நம்ம வந்து நல்ல தண்ணி தான் ஊற்றணும், இல்லை பொறு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அதில் வந்து வாஷிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். அதோடு நம்ம பேக்கிங் சோடா இருக்குல்ல, அதாவது இட்லிக்கெலாம் போடுவோம்ல, இட்லி மாவுக்கெலாம் போடுவோம், இட்லி தோசைக்கெலாம், அந்த பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக மூடுற அளவுக்கு ஒரு மூடியை ரெடியாக வச்சுக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சாச்சு. அதில் வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவு வினிகர் போட்டுக்கிறேன். இப்போ டக்குன்னு மூடிட்டு, ஏன்னா வினிகர் போட்டோடனே அப்படியே பொங்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நுரை இருந்தது. மூடிட்டு டக்குன்னு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம். ஏன்னா நம்ம இப்போ அதிகமாக வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை அதிகமாக வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா பொங்கி கீழே ஊற்றுறோம், சட்டுன்னு ஊற்றிடும். அந்த மாதிரி ஊற்றாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி மூடி போட்டு வெயிட் வச்சுருக்கேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், மூடியில் எவ்வளோ ஒட்டி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சிம்மில் வச்சாச்சு அடுப்பை, ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, கிளறி விட்டீங்க அப்படின்னா அது பொங்கிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நகர்த்தி விட்டீங்க அப்படின்றது காட்டுறதுக்காக உங்களுக்கு நகர்த்தி வர்றேன். பாருங்கள் அதில் எவ்வளோ கருப்பாக எல்லாம் கலண்டுட்டு வருது பாருங்கள். அடியில் அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, கரண்டியில் ஸ்பூனில் சுரன்னாலும் வராதமாக இருந்துச்சு. அதாவது ஹார்டாக இருந்த பகுதியெல்லாம் இப்போ வந்து தனியாக எடுத்துகிட்டு வருது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பூனில் சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கோம். நம்ம 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு 1 நிமிஷம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சாச்சு பாருங்கள். இந்த இறக்குன சூட்லேயே நம்ம வந்து இதை வந்து ஸ்பூனை வச்சு லைட்டாக மெதுவாக நம்ம வந்து கிளறி விடலாம் அப்படின்னு பார்த்தா மேலே தெறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்பூனில் அந்த ஹீட்டாக இருக்கிறப்பவே நம்ம சுரணும் அப்படின்னா, அதாவது வேகமாக சுரணும் அப்படின்னா வந்துடும். ரொம்ப அழுத்தி சுரண்ட தேவையில்லை, சும்மா மேலாக சுரணாவே வந்துடும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், வருது பாருங்கள், ஈஸியாக வருது பாருங்கள். அந்த ஹீட் இருக்கிறப்பவே நம்ம சுரண்டதான் ஆறி போயிடுச்சு அப்படின்னா சுரண்டுறதுக்கு கஷ்டம், மறுபடியும் ஹார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருவோம். நடுவில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கத்தியில் கூட சுரண்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கத்தி வந்து கொஞ்சம் மொக்க கத்தியாக எடுத்துக்கோங்க, சார்பான கத்தி எடுத்துக்காதீங்க. இப்போ ஸ்பூனில் சுரண்டுற அப்படின்னால நான் திருப்பி வச்சுக்கிறேன். இந்த கார்னர் பகுதியில் இந்த வளைவு பகுதியிலலாம் இருக்கும்ல, அதை எடுக்கிறதுக்காக நான் ஸ்பூனை திருப்பி வச்சு இது சுரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ ரொம்ப ஸ்பூன் பின்னாடி இன்னும் ஷார்ப்பாக இருக்கும், அதை வந்து நம்ம சுரண்டுறதுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 3/4 வாசி வந்துச்சு, இன்னும் 1/4 வாசி இருக்குது. அதை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக வாஷிங் பவுடர் போட்டுக்கிறேன். வாஷிங் பவுடர் எந்த பவுட்ரு வேணாலும் போடலாங்க, இதுதான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம துவைக்கிற பவுட்ரு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டீல் நார் எடுத்துக்கிறேன். ஸ்டீல் நார் எடுத்து நான் வந்து இதில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ ஹார்டாக இருக்கிற பகுதியை நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். சைடில் எல்லாம் இருந்ததெல்லாம் வந்துடும், ஈஸியாக வந்துடும். இந்த கெட்டியாக இருக்கிற நல்லா பிடிச்சியாக இருந்துச்சு பாருங்கள், அது மட்டும்தான் வர்றது கஷ்டம். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஸ்டீல் நாள் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுப்போம். இல்லை அப்படின்னா இன்னும் ஷார்ப்பான ஸ்பூன் இல்லாத கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து கம்பி நாரை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கம்பி நாரை வச்சு நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே பாத்திரம் விளக்குவோம்ல, அந்த பவுட்ரு ஜெல்லாக இருக்கட்டும், பாத்திரம் விளக்குற பவுட்ராக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், எது வேணாலும் வச்சு நம்ம இப்போ ஸ்டீல் நார் வச்சு எப்பவும் போல் நார்மலாக விளக்கிக்கலாம். விளக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி செய்ய மாட்டோம், எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி அடுப்பில் மறந்து வச்சுருவோம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கருகி போச்சு அப்படின்னால அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் வீண் செலவாக இருக்கும். அதனால் நல்ல பாத்திரத்தை எதுக்கு போடணும் அப்படின்றதான் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் பல பலன்னு டால் அடிக்குது பாருங்கள்.
உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி டால் அடிக்கணும் அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.